வாடா ஒய்யா. என்ன சிவா சோலோவா வாசிச்சுட்டு இருக்க? நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து டில்லியை கலக்கிட்டு வந்திருக்கிறேன். டேய் ஒய்யா, எப்படி இருக்காங்க சொந்தக்காரங்க? எந்த காலத்துலடா சொந்தக்காரங்க நல்லவங்களா இருந்திருக்காங்க? குசிலம்பட்டி கோர்ட்ல என் பேர்ல ஒரு சிவில் கேஸ் போட்டிருக்கிறது சொந்தக்கார பெருசு. அதை கிரிமினல் கேஸா மாத்திட்டு வந்துச்சோம்ல. என்ன பண்ண? பெருசு கையை வெட்டிவிட்டேன். விளையாடாத ஒய்யா. சொந்தக்காரங்களால ஏமாத்தப்பட்டு நான் பட்டணம் வந்தேன், சொந்தக்காரங்களை ஏமாத்திட்டு நீ பட்டணம் வந்த. சரி அதை விடு, ஊருக்கு போனிய, எப்படி இருக்கா? கல்யாணமானவன் முன்னாள் காதலி. சிவா அந்த பேச்சை எடுக்காத, அர்த்தமே இல்லாத பேத்தலுக்கு பேர் தான்டா காதல். சாரி சிவா, உண்மையான நண்பனா உனக்கு ஒன்று சொல்றேன், கொலை கூட பண்ணு, ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத. என்னடா என்னடா தம்பி, விபத் பாரதி மூலமா வேலை கேக்குறியா? பழைய ரேடியோ தான், ஆனா இன்னும் நல்ல சவுண்டா தான் இருக்கு. இந்த ஜாட பேசுற வேலையெல்லாம் நமக்கிட்ட வேண்டாம். இப்ப உனக்கு என்ன வேணும்? இந்தாங்க, எனக்கும் சிவாவுக்கும் இந்த மாசம் டோக்கன் புக். ஓகே, எங்கேப்பா நண்பர் அக்காடின்ல காத்து பிடிக்கிறானா? அவன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்யறான். அங்க போனா டூ வீலர் டியூன் பண்றான், இங்க வந்தா அக்காடின்ல காத்து பிடிக்கிறான். சாப்பாடு மேட்டர்ல ஜீனியஸ் தான் பாருங்க, ப்ரொஃபஷனல் ஈட்டர். நீங்க போங்க. உப்பு பத்தல எங்கடா நலபீம? எத்தனை நாளா அந்த பழக்கம் நடக்குது? ரொம்ப நாளா. இந்த மேன்சன் முழுக்க புகைப்பிடிக்கப்படாது புகைப்பிடிக்கப்படாது எழுதி வச்சிருக்கலாம் இல்லையா? உனக்கு கண்டதையில ஏன் பிடிச்ச? கிச்சன்ல எழுதி வைக்கலையண்ணா. ஓஹோ, அடிபடமா பிச்சு விடுவேன். என்ன நினைச்சிட்டு உங்க மனசுல யாராவது சீடு பிடிச்சிங்க இந்த காம்பவுண்ட்ல, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்கோ. அடி பலமா இருக்கா? தாடி தடுத்துருச்சுண்ணா. டேய் சகுனமே சரியில்லை, எங்க பார்த்தாலும் போலீஸ்காரா இருக்குது. கம்னு வாட, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. எல்லாம் கரெக்ட் பண்ண சும்மா. சரி நீ என்ன முறைக்கு அதை பார்த்து ஓட்டு. என்னவையா, திலோத்தம வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு. மாட்டினா நமக்கு தாண்டி ஃபங்க்ஷனு, அந்த ஆள் செக்யூரிட்டி சர்வீஸ் வேற சொல்ற. டெல்லி லெட்டர் எப்படி தமிழ்நாட்டில் கொடுக்க போற? நம்பு நம்பியார் அசோகன்னா யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க. வாங்க வாங்க. என்னமா இந்த பக்கம்? ஏன் இந்த பக்கம் இறங்க கூடாது? நீங்களே வந்துச்சீங்களா? அதான் கேட்டேன். புத்திரையா பொண்ணு திலோத்தமாவுக்கு நிச்சயதார்த்தம், அதுக்காக வந்திருக்கேன். ஓ சாரி சிவா. பெரிய மனுஷங்க வீடு, சாப்பாடு மட்டும்தான் நல்லா இருக்கும். ஒரு கட்டு கட்டிக்குவோமா? ஏய் போனோமா, யாருக்கும் தெரியாம லெட்டரை கொடுத்தோமான்னு வந்துட்டே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஏய் ஒய்யா, எப்படி உள்ள போறது? போயிருவோம். அதான்டா எப்படி பிச்சு பிச்சு பொண்ணு நெருப்புன்னு சும்மா சொன்னாங்க, உரசுனேன் பத்திக்குச்சு. இலக்கணம் மாறுதோ மாத்தனா என்ன சார்? தலகணம் கூடாது. இலையை இப்படிதான் போடணும், ஏன் அடம்பிடிக்கிறீங்க? மரபுகளை மாத்தணும், பிரேக் பண்ணணும். இலையில என்ன இருக்கு? இலை என்ன உன் தலையை நினைச்சிட்டு இருக்கியா? ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு மாத்தணும் மாத்தணும்னு எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்காதீங்கடா. சிம்பிள் லாஜிக் பாரு. இலையை இப்படி வச்சா வலது கை பக்கம் அகலமாவும் இருக்கும், பிசைஞ்சு சாப்பிட வசதியாவும் இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? அப்ப இடது கையில சாப்பிட என்ன பண்ணுவேன்? ஐயோ உன்னை திருத்தவே முடியாதரா மக்கு. என்ன கள்ளு? கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாடிது, காலங்கள் போனாலே தின்னாதே என்பார்கள். யார் பாடு தெரியுதா இது? கண்ணதாசன். அந்த நாள்ல இங்கெல்லாம் அடிக்கடி வந்து சாப்பிடுவார்.
கிரேட் மேன். மிஸ் பண்ணிட்டேன், என்ன விட்டு போயிட்டார். மிஸ் கணேஷுக்கு கார குழம்பு ஊத்துறாங்க, அது என்னன்னு பாருங்க. ஏய் நிறுத்து நிறுத்து, அவருக்கு கார குழம்பு ஊத்தாத. நாக்கு செத்து போச்சுங்க. நாக்கு செத்தாதான்டா நீ உயிரோட இருக்க முடியும். டே அல்சரு, நீ கேக்குற மாதிரி நானும் காரத்தை ஜாஸ்தி போடுன்னு வச்சுக்கோ. அப்புறம் மிஸ் விஸ்வநாதனுக்கும் பாக்கி உள்ளவங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? அடியாய், ஓவரா காரம் தின்ன மவனே உனக்கு பேட்டராப் தண்டி. பேட்டராப் அப்படின்னா வழி அனுப்புறது கூட இப்படி ஒரு ஸ்டைலான ஒரு பாட்டு, பேரு பேட்டா ராப்பு. கவிஞரையா காலம் ஐயா. சிவா பொண்ணுங்க மேட்டர்னாலே வில்லுங்க. என்ன பாத்தியில்ல, கம்பி எண்ணெய் வச்சிருச்சு. ஆமா, அந்த லெட்டரை கொடுக்கத்தான் போறியா? ம், எப்படா? டேய் 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 டேய், என்ன குருவாட்டி? இல்லடா குருடா, நானும் பாக்குறேன். இந்தா. ஆ, தேங்க்யூ. டேய் பல்லெல்லாம் கூர் கூறா இருக்கு, நாக்கு வேற தொங்குது. வேணாண்டா நமக்கு ரிஸ்க். என்னடா சொல்ற நீ? வேணா பாரு. டேய் நாய பத்தி எவன்டா கேட்டான்? நாயா? என்னங்கடா புல்லட்டுக்கு டிரைவர் வச்சிருக்கா? சும்மா வாங்க அப்பா. ஏன்பா இது வேலைக்கு ஆகாது? சிக்னல் நிற்கும் போது நேருக்கு நேர் கொடுத்துருவோமா? அவங்க அப்பா கொடுப்பாரு, அது யாரும் வாங்குறது? நீ பாதி நான் பாதி. ஆசை. ஹலோ மேடம், இந்த லெட்டரை கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? போற கத்தாத, அவங்க அப்பா கேட்டுற போது. போயாடே, இவ்வளவு கத்தியும் திரும்ப மாட்டேங்கிறா. அவளுக்கு ஸ்பீக்கர் அவுட்ரா. ஏய் நீயா ஜாகிங் வந்தியா? பிச்சு பிச்சு. அம்மா என் கேமரா எங்க? வாங்கிட்டு போயிருக்காரு. யாரு? பாலு மகேந்திரா. திருப்பி தந்துரு. மொதப்ப ராசல். இந்த கமலம் விக்டோரியா சொன்னா சொன்னதுதான். செமஸ்டர் எக்ஸாம் சொன்ன தேதியில நடந்தே தீரும். யூ கேன் கோ. ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். எஸ். நீங்க தான பிரின்சிபல்? எஸ். பிரஸ்ல இருந்து வர்றோம். நாங்க ஒரு மேட்டருக்கு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். திலோத்தமா? திலோத்தமா அம்ச்சாங்க. சொல்லுங்க. இது பாருங்க மேடம், இந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க மாடர்ன் டிரஸ் போட கூடாது, புடவை ஜாக்கெட் தான் போடணுமா. போட்டது கிடையாது. இது பாருங்க மேடம், புடவை கட்டினா தொப்பல் தெரியும், ஸ்லீவ்லெஸ் போட்டா அக்கல் தெரியும், ஆனா மாடர்ன் டிரஸ் போட்டா எதுவுமே தெரியாது. இல்ல மேடம், சுடிதார் இருக்கு, சல்வார் கமிஸ் இருக்கு, மீடி இருக்கு, ஜீன்ஸ் இருக்கு. ஜீசஸ் ஜீசஸ் இல்ல மேடம், ஜீன்ஸ். ஜீன்ஸ் வாங்கணுமா? ஜிப்பா போட்டமான்னு இல்லாம ஒரு புடவை வாங்குறதுக்காக எத்தனை கடை ஏறி இறங்க வேண்டி இருக்குன்னு திலோத்தமா வருத்தப்படுறாங்க. அதானே நல்லி குமரன் ரங்காச்சாரின்னு ஏறி இறங்கி காஞ்சிப்பட்டு ஆர்னிப்பட்டு பனாரஸ் பட்டு கிரேப் ஆயில் ஃபுல் ஆயில் ஹாஃப் ஆயில் சைனா சில்க் மைசூர் சில்க் கார்டன் சில்க் பிரிண்டட் சில்க் பென்னி சில்க் டிஷ்யூ சில்க் கோவை காட்டன் கோரா பட்டு கோட்டா சாரி அம்பர் ஷிஃபான் மெட்டல் ஷிஃபான் ஆர்கண்டி காட்டன் சாட்டன் ஊலி ஊலி சுங்கடி மார்பிள் இதெல்லாம் தேவையான. திலோத்தமா கோவப்படுறாங்க மேடம். அது மட்டும் இல்லை மேடம், ஒவ்வொரு புடவையும் ஒவ்வொரு விதமா மெயின்டைன் பண்ணோம். உதாரணத்துக்கு காட்டன் புடவை கஞ்சி போடும்போது ஜவ்வரிசியை மாவு அரைச்சு ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு ஸ்பூன் மாவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி யூஸ் பண்ணணும். ஹோல்ட் ஆன். என்னடா என்ன மாதிரி பசங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா பாயாசம் நினைச்சு குடிச்சிட போறாங்க. பத்திரம் சரி, ஜாக்கெட் எடுத்துக்கிட்டாலும் டக்குன்னு வாங்கமா தச்சமான இல்லாம. பின்னால ஜன்னல் வைக்கிறது, முன்னால கதவு வைக்கிறது, சைட்ல மிரர் வைக்கிறது. வாட் மேடம்? மேடம் பாதி ஜாக்கெட்டை புடவையே மறைச்சிருது. பேஜாருப்பா மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கிறீங்களா? வாட்? பரவாயில்ல, நீங்க உள்ளே இருங்க, நாங்க வெளியே போய்க்கிறோம். திலோத்தமா கொஞ்சம் வெளியே வரீங்களா? திலோத்தமா, வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் மேம்? என்ன மேம்? ஷட் அப்.
காலேஜ் யூனியன் சேர்மன்னா எதுக்கு வேணாலும் வக்காலத்து வாங்குறது அர்த்தமா திலோத்தமா? மேடம் ப்ளீஸ் திலோத்தமா திட்டாதீங்க, நாங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும். ஹவ் டேர் யூ சே திஸ்? ஆ உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க கூடாதுங்க, வம்பா போயிருங்க. திலோத்தமா இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் பின்னால பைக்ல இட்ல கெட் அப் கெட் அப் கெட் அப் முனுசாமி ஓய் எஸ்கேப் முனுசாமி கம் ஹியர் கேட்ச் தம் எஸ் மேடம் எங்க ஆளுங்களை விட்டு கலாட்டாவா செய்யறேன்? முன்ன ஒரு வார்த்தை நான் சஸ்பெண்ட் பண்றேன். யூ கேன் கோ. ஏய் சீக்கிரம் ஓடுடா. வராங்கடா டேய். போதும்டா பா. ஏப்பா சிவா டேய். என்னால இத தாண்டி குதிக்க முடியாதுடா. என்னால முடியுமே. எப்படி? எப்படியா? என்ன? என்ன தர எடுக்கற? இது என்னது? சில்ற. அட போய் சில்றே கீழ போட்டானே. ஏய் டேய் எங்கடா டேய்? இதுவும் பட்டு கத்துட்டு போய்டானே. ஐயோ கொஞ்சம் தூக்கி விடுங்க ப்ளீஸ். சும்மா. டா அங்க கீழ கூட ஆவ சொல்லுப்ப. மஞ்சரி நீயும். யூ தின் கேமரா எங்க? தரேன். அண்ணா நான் தப்பிச்சு போக ஹெல்ப் பண்றீங்களா? பிச்சு பிச்சு ஏய் இல்ல ஏய் எங்க ஓட போறீங்க? வர சொல்றேன். முனிசாமி குருசாமி போய் குனிங்க. பாப்பா இவ யூனியன் சேர்மன் நான் சொல்றேன், நீங்க போய் குனிங்க. தேங்க் யூ மஞ்சரி. கேர்ள்ஸ் கொஞ்சம் கேப் கொடுங்க, நான் போய்க்கிறேன். வாங்க பா சீக்கிரம் வாங்க பா. அவன் பெரிய படி நீ சின்ன படி அப்படிதான். இன்னும் ஒரு படி இருந்தா தேவல பிரின்சி வருவாங்களா? அவ்வளவுதான். ஓய் என் கேமரா வச்சிருக்கறனே எங்க? அடகு கடையில செயின் அஞ்சந்த அடகு கடை சவுகார்பேட்டை சென்னை ஒன்று போர் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ பாம் 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 காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என் விழிகளிலே தத்தத்துதரம் கத்துக்கோ. ஆனா உங்க கண்ணதாசன் டியூஷன் ஃபீஸ் கொடுப்பாரா? டேய் ஐயா காதல ஒசத்தி கண்ணதாசன் பாடின பாட்டு இது, கிடல் பண்ண பிச்சு புடுவன். என்னத்த ஒசத்தி பாடி விட்டாரு? கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள்னு அந்த ஆள் தானே பாடினாரு. இத பாரு ஐயா, நீ லவ் பண்ணும் போது அவருடைய காதல் பாட்டு உனக்கு ஒத்து வருது, அந்த லவ் ஃபெயிலியர் ஆன உடனே அவருடைய தத்துவ பாட்டு உனக்கு ஒத்து வருது. அதான் என் கண்ணதாசனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஐயா நெசவாவே கோச்சிட்டு போயிட்டானா? பின் என்ன மிஸ், ஆர்கியூ பண்ணும்போது பர்சனல் மேட்டர் எடுக்கலாமா? ஐ அம் சாரி. கஞ்சி கூட நிம்மதியா குடிக்க முடியாது பே. எஸ் சார், மெஸ்ல இருக்காங்க. சிவா நீ உடனே சர்வீஸ் ஸ்டேஷன் கிளம்பு. ஏண்டா? ஆமா இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும்பா. என்னடா சொல்ற? ஆமாண்டா திரோத்தம் அப்பாவுக்கு நாம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, நம்மள அடிக்கிறதுக்கு செக்யூரிட்டி ஆளுங்க அனுப்பிச்சு கிளம்பிக்க. நில்லு, நீ இதுக்கெல்லாம் அழட்டிக்காத, இதெல்லாம் சின்ன மேட்டர், நானே நம்ம மெஸ்ஸை வச்சு சமாளிச்சுக்கிறேன். எஸ்கே பாக்க இந்த பக்கம் இல்ல, அப்படி சட்டு புட்டு கிளம்பு. ஓ ஓப்பு என்னடா வந்துட்டேன், பசிக்குதா? எனக்கு பசிக்கிறது இருக்கட்டும், நீங்க களி சாப்பிடுறீங்களா? களியா எதுக்கு? வாங்க காட்டுறேன் சீக்கிரம் வாங்க. ஐயோ கதை கந்தல் அங்க பாத்தீங்களா? யாரடா அவங்க? இன்கம் டாக்ஸ் கட்டிருக்கீங்களா ஒழுங்கா? இன்கம் டாக்ஸா? இன்கம் டாக்ஸ்னா என்னது? ஐயோ அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாதா? ஐயோ போச்சு மெஸ் அவ்வளவுதான், வருமான வரி சோதனை விசாரணை கைது ஜெயிலு களி அவ்வளவுதான், ஊத்தி மூடிட்டேன் மெஸ் நான் வர்றேன். ப்ளீஸ்ரா ஹெல்ப் பண்றா, எனக்கு ஒண்ணு தெரியாதா? வாங்க வாங்க, வயசுல பெரியவரா இருக்கீங்க, அரசாங்க தயமா இருக்கீங்க, உள்ள கொண்டு வச்சனா 10 வருஷம். இனி நான் எங்க போறது? ஓய் சாப்பாடுக்கு கவனமா கேளுங்க, அவங்க வந்துருவாங்க, நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? அங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்றேன், அப்படியே திருப்பி சொல்றேன். ஓகே கரெக்டா சொல்லுவீங்களா? ஓகே கரெக்டா சொன்னீங்க, விசாரணை கொண்டு வரலாம். ஓகே ஓகேயா? ஓகே நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன், கதவை சாத்துங்க. நீங்க இருக்குனா இருக்கு, இல்லனா இல்ல, இல்லனா இல்ல, இருக்குனா இருக்கு. இது மிஸ் தானே? அப்படியா அப்படியா அப்படியாவா? நான் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க அப்படியான்னு கேக்குறீங்க? நிஜமாவா? நிஜமாவா? இது நிஜமாவா? இங்க யாராவது கொஞ்சம் ஸ்டெடியானவங்க இருக்காங்களா? எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். அவளாவது ஸ்டெடியா இருக்காளா? அவள் ஏழு சுரங்களில் சிரிக்கின்றாள். அவளும் மென்டலா? நம்ம முதலாளி பொண்ணு கல்யாணத்துக்கு சமையல் ஆர்டர் கொடுக்கறதுக்கு மெஸ் விஸ்வன் அதனை காட்டான்னு சொன்னா ஏதோ மென்டல் கேஸ் காட்டுறீங்க. பிளாக் டாக்ஸ் வரங்க. God bless you. Same to you. போனால் போட்டு போறேன், போனால் போட்டு போறேன் சொல்லுங்க, நான் ஒய்யா சொல்றேன். டேய் நல்ல கல்யாண ஆர்டர் கெடுத்தியடா மகா பாவி, இப்படி பண்ணலாமா? நீங்க அண்ணன் மாதிரி நான் உங்க தம்பி மாதிரி?
அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான ஏய் உள்ளே கடறாதி பட்னியா இருக்கு நீ முழுக்க வெளியே எப்படி வர்ற நான் பாத்துறேன் படா இந்தாங்க கீ நல்லா வச்சு பூட்டுங்க அப்பதான் நான் வெளியே வர முடியாது சிவா ஏ சிவா இந்த பத்தியா பிளாக் டாக் செக்யூரிட்டி நம்பர் அந்த பொண்ணுக்கு ஒரு போனை போட்டு அதை தனியா ஒரு இடத்துக்கு வரச்சிருவோமா டே இதெல்லாம் நடக்கிற காரியமா சிவா பாசிட்டிவா திங்க் பண்ணு இந்த பாரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு லெட்டர் கொடுத்தோம்னா பொம்பளை போலீஸும் அப்படி இல்ல அது நமக்கு சேஃப்டி இல்ல லெட்டர் கொடுத்தோமா மேட்டரை முடிச்சோமா குடுற வாட்டரை குடிச்சோமான்னு இருக்கணும் பா ஏங்கடா வாங்கிட்டு வராம இந்தாங்க ஆதி தரேன் பார் ஏன் சிரிச்சீங்க எவனோ ஒரு தீ வெட்டி தடியன் பிரேக் வேணும்னு நினைச்சு லைட் வேற கட் பண்ணிட்டான் மாடே அது எங்க அப்பா தான் அந்த தீ வெட்டி தடியரு மடையரு உங்க அப்பா சா ஏ அவங்க அப்பா சாம்டா சாரிங்க ஏ அப்பாலஜிடா சும்மா நீங்க லவ் லெட்டரோட என்ன ஃபாலோ பண்றதா நினைச்சு எங்க அப்பா உங்க பைக் பிரேக் கட் பண்ணிட்டாரு எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் சரியா போச்சு உங்க அப்பா தப்ப சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் காலிங்க குடுங்க போடா